சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. புதன்கிழமை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்த தங்கத்தின் விலை வியாழக்கிழமை மேலும் 80 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியது. 1 கிராம் தங்கம் 10 ரூபாய் உயர்ந்து 7110 ரூபாயாகவும் 1 சவரன் 56880 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 101 ரூபாயாகவும் கட்டிவெள்ளி விலை கிலோ 1,00,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் சர்வதேச அளவில் தங்கம் மீதான முதலீட்டை அதிகரித்திருப்பதால் சென்னையில் விலை உயர்ந்துள்ளதாக நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வரும் நாட்களில் தங்கம் விலை மேலும் உயரவே வாய்ப்புள்ளதாகவும் வணிகர்கள் கூறுகின்றனர். சென்னை மற்றும் புறநகரில் அதிகரிக்கக்கூடிய போதைப் பழக்கத்தை தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில், மக்களை சிந்திக்க விடாமல் போதையிலேயே வைத்திருந்தால் ஆண்டாண்டு காலம் நாமே ஆளலாம் என்ற ஆசையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக விமர்சித்துள்ளார். கஞ்சா, கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கிறது என்றும், இதனால் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து குற்றங்கள் பெருகுவதை பலமுறை சுட்டிக்காட்டியும் திமுக அரசு இவற்றை கட்டுப்படுத்தவில்லை என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை எதிர்க்கட்சிகள் உயர்நீதிமன்றம் நாளிதழ்கள் என்று பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டியும், இதுகுறித்து ஆளும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதற்கு கடும் கண்டனங்களை அறிக்கையில் பதிவு செய்துள்ளார். அகங்காரத்தோடு துக்ளக் தர்பார் நடத்தக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திமுக அரசுக்கு தமிழக மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்று எச்சரிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் தலைமை ஆசிரியர் வீட்டில் 100 சவரன் தங்கநகை கொள்ளை போனது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நெய்னார் முகமது தெருவில் வசித்து வரும் சவரிமுத்து என்பவர் ரெட்டியார் சத்திரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். தனது மகளின் திருமணத்திற்காக துணி எடுத்த திருச்சிக்கு குடும்பத்தினருடன் சவரிமுத்து சென்றிருந்தார். இரவு சுமார் 11 மணி அளவில் வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவிலிருந்து 100 சவரன் தங்கநகை மற்றும் 20,000 ரூபாய் பணம் திருடப்பட்டது தெரியவந்தது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சவரிமுத்து திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் நகைகள் திருடுபோன சம்பவம் குறித்து திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.